எட்டு வழி சாலைகள் பறக்கும் மேம்பாலங்கள் என சாலைகள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் தமிழகத்தில் உள்ள சில கிராமங்களில் செம்மண் சாலைகள் கூட சரிவர போடாத நிலையே காணப்படுகிறது. இவ்வாறு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு கிராமத்தின் அவல நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த முத்தையாபுரம் கிராமத்தில் 40 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுமார் 90க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இக்கிராமத்தில் இன்னும் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சார், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வருஷமா எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாதுங்க. ரோடு வசதி கிடையாது. அதே மாதிரி இந்த சாக்கடைக்குள்ளே ஒரு போர்க்குழி வேறு சார், எங்களுக்கு அந்த போர்க்குழியும் மாற்றி தரணும். அது இந்த அந்த பார்த்தா பெரியவங்களுக்கு பார்த்தா கை காலெலாம் ஒரு மாதிரி புண்ணாக இருந்து கொசு கடிச்சு கொரோனா கொரோனா வருதுன்றாங்க. இவ்வளோ பெரிய சாக்கடைக்கு கொண்டு தான் எங்களுக்கு கொரோனா வரும், எல்லாம் வரும் சார், எல்லா வியாதியுமே எங்களுக்கு வரும். ஓட்டு கேட்டு வருவாங்க சார், எங்களுக்கு ஐயோ தா போடுங்க என்ன, நாங்களும் அப்போதைக்கு அவங்ககிட்ட கெஞ்சாத குறையா, அதுவும் அவங்ககிட்ட கெஞ்சாத குறையா தான். இந்த தடவையாவது எங்களுக்கு ரோடு போட்டு விடுவீங்களா சொல்லுங்க, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு போட்டு போகிறோம். ஆ சரிமா தான் சொல்லுவாங்க, காலையில் அவங்க சொல்லுவாங்க ஆ சரிமா இந்த தடவை கண்டிப்பாக செய்வோம்னுவாங்க. அடுத்து அவங்க ஓட்ட வாங்கினோடனே அவங்க எந்த பக்கம் போகிறாங்கன்னே தெரியாது. அடுத்து நாங்கள் போய் கேட்டோம்னா ஆ இருங்க போடுவோம் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், அதுக்கு அடுத்த வருஷம் பார்ப்போம், இந்த ஒரு பதில் தான் எங்களுக்கு சொல்கிறாங்க. மழை காலங்களில் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வருவதாகவும் ஓட்டு கேட்க வரும் அரசியல்வாதிகள் சாலை அமைத்து தருவதாக கூறுவதாகவும் ஆனால் இதுவரை எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தண்ணிக்குள்ள சேர்க்கலாம், ராட்டில பாம்பு வருது, தேள் வருது, நாங்க பூரா வருது, நாங்க பூரா அடிச்சு எரிஞ்சுதான் சார் நாங்க படுக்கிறோம். நைட்ல வெளிய வர முடியல சார், அப்படி கொசு வர அப்புது சார், பாம்பு வந்துருவோம், இப்பதான் பாம்பு வந்துருவோம், பெரு வந்து பயந்து கிடக்கும் சார் தண்ணியில. மேலும் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் செல்ல வாய்க்கால் இல்லாததால் மக்கள் நடந்து செல்லும் பாதைகளில் தேங்கி நிற்கும் நீரால் நோய் தொற்று பரவுவதாகவும் கால்கள் அழுகி உள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். மனு கொடுத்தா அந்த வாங்கி கிழிச்சு செஞ்சுட்டு அணை போட்டுறாங்க, போட்டு நாங்கள் போய் கேட்டால் நாங்கள் போடுறோம், நாங்கள் போடுறோம் தான் பேச்சிருக்கோம், நாங்கள் இப்போ 40 வருஷமா நாங்கள் கேட்டு தவிச்சு போனால் 4 வருஷம் வந்துட்டாங்க, எந்த வருஷமும் போட கிடையாது 40 வருஷமா. சாலை, சாக்கடை, கழிவுநீர் வடிகால் மற்றும் முறையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து கிராம மக்களை பாதுகாக்க கோரி கடந்த 40 ஆண்டுகளாக கிராம ஊராட்சி மன்ற தலைவர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறும் அப்பகுதி மக்கள் விரைந்து அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.